ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சனா விளாக். இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா, ஈவினிங் ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் வேலைக்கு போயிட்டு வந்தேன். வந்துட்டு வந்து இன்றைக்கி என்னென்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். நேற்று வந்து கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் என்ன வீடியோ போடலாம். நேற்று வந்து எதுக்கு வீடியோ போடலன்னா, எனக்கே வந்து யோசனை, நம்ம போடுற வீடியோஸ் இவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, மற்றபடி வியூஸ் போகுது, இருந்தாலும் நீங்கள் பிடிச்சி பார்க்குறீங்களா இல்லையான்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணால் தானே தெரியும். நீங்கள் வந்து என்ன மாதிரி வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்க, இல்லைன்னா உங்களுக்கு எப்படி போட்டால் பிடிக்கும் அந்த மாதிரி சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதனால தான் நான் யோசிச்சுட்டு நம்ம வந்து நைட் ரொட்டீன் போட்டால் உங்களுக்கு பிடிக்குமா, மார்னிங் ரொட்டீன், அதனால தான் அந்த டேப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து நீங்கள் நிறைய பேர் டே இன் மை லைஃப் வீடியோ தான் பிடிச்சிருக்குது நிறைய பேருக்கு, அப்புறம் மார்னிங் ரொட்டீனை விரும்பி பார்க்குறீங்க. இப்போ நாளைக்கு இன்றைக்கி வந்து அப்பாடா நமக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, இது சனி நேரம் நமக்கு லீவு, அதனால் வந்து காலையில் வந்து நம்ம நேரத்தில் எழுந்திரிச்சு அவங்களுக்கு ரெடி பண்ணி அந்த இதில் இல்லை, நாளைக்குன்னு இப்படி கொஞ்சம் மெதுவாக தான் இருந்துப்பேன், என்னால் மார்னிங் ரொட்டீன் எடுக்க முடியாது. அப்புறம் சண்டே விலாக் இருக்கும், இந்த சண்டே போன சண்டே வேலைக்கு போயிட்டேன், அந்த சண்டே கண்டிப்பாக லீவ் போட்டுருவேன், அதனால் சண்டே விலாக் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஹோம் ஒர்க்லன்ட்டு உட்காந்து நல்லா டிவி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இனி நாளைக்கும் எழுத மாட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் உட்காந்து ஹோம் ஒர்க் எழுதுனே, ஏன்னா அடுத்த நாள் தானே ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னு அக்கறை வரும். ரெண்டும் நல்லா உட்காந்து பாரதிதாசன் காலனி அதை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கா, நாளைக்கு லீவா? ஜாலியா, டூ டேஸ் லீவா? பாரதிதாசன் காலனி தான் பிடிக்குமா? அடியம்மா இங்க காமி வச்சிருக்கியா? அது அண்ணனோட புக்ல உள்ளது தானே, அதே நீ வரைஞ்சா? இதுக்கு நல்ல பேர் வாங்குறக்கா? நல்லா இருக்கு, ஆமா சூப்பரா இருக்கு. அப்பா அங்கிட்டு இது என்னம்மா, என்ன வரைஞ்சிருக்க? இது என்னது மொத்தமா பேரு? மெர்க்குரி. ஓ, இதா சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டம் பிடிச்சுக்கோ. மெர்க்குரி, வீனஸ், மார்ஸ், எர்த்ங்க. அவளே தெரிஞ்சதா வரைஞ்சிருக்க? அதுக்கு சேட்டர்ன் வந்துருச்சு, ஜூபிட்டர், எர்த் எல்லாம் காரணம். உன்னோட லெசன் அவ எழுதி இருக்கா? என்னம்மா கொஞ்சமா வரைஞ்சிருக்கா? பாராட்டுடா, கொஞ்சமா வரைஞ்சிருக்க, பாராட்டுடா. அம்மா இது லேப் டீ போட்டிருக்கேன். அம்மா பாண்டா சுடப்படுறேன். உனக்கு பிடிக்கல? அம்மா கொஞ்சோல வெங்காயம் இருந்துச்சா, வெங்காயம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி. வேலைக்கு போயிட்டு வந்தோடனே ஏதாவது சூடாக சாப்பிடணும் அந்த மாதிரி தோணும், ஏன்னா பசி எடுத்துருவோம்ல 6 மணின்றப்ப. அதனால் இன்றைக்கி வந்து பார்த்தேன், வீட்டில் வந்து கொஞ்சோளம் கடலை மாவு இருந்துச்சு, அப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு கடலை மாவு கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் போட்டு ஒரு போண்டா செஞ்சாச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. நம்ம வந்து டக்குன்னு செய்கிறதுக்கு இப்போ என் டீ போடுற நேரத்துக்குள்ளே இதுவுமே ரெடி ஆயிரும். இப்போ வந்து இதை சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து சந்தை இருக்குது, சந்தைக்கு போனோம். கொஞ்சம் கொஞ்சம் காய்கறி இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் போய் வாங்க வேண்டியது இருக்குது. குண்டாவோட ரெடியா இருக்க போல. போமா டீயை குடிச்சிட்டு சந்தைக்கு போயிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் காயெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஏற்கனவே போன வாரம் வாங்கின காயெல்லாம் அப்படியே இருக்குதா, இந்த பிள்ளைங்க வந்து காயெல்லாம் சாப்பிட்றதே இல்லை. பீட்ரூட்டு உருளைக்கிழங்கு ரெண்டு தவிர வேறு ஒரு காயும் சாப்பிட மாட்டாங்க. மாம்பழமா? இப்போ கூட சந்தையில் இருந்துச்சு, கொஞ்சம் யாவப்படுத்திருக்கலாம்ல. இப்போவா காயில பிரித்து வைக்கிங்களா? கொட்டுறேன். தக்காளி தான் நிறையா இருக்கும் அடி, வேற காயில கம்மி தான். ஸ்நாக்ஸ் என்ன, பிரெட்டு வாங்கினேன், அப்புறம் தேங்காய் பண்ண, கேக்கு, முறுக்கு, அவ்வளோதான். காயெல்லாம் எடுத்துட்டு வச்சுட்டு இருக்கும்போதே நல்ல தண்ணி வந்துருச்சு.
நல்லா தண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு. எதுக்கு டக்குன்னு தெரியல. இப்போ ஒரு வாரம் ஆகுன்றதுக்கு அதனால் சும்மா ஒரு நாலு குடம் மட்டும் தான் பிடிக்க வேண்டியது இருந்துச்சு. அதை பிடிச்சிட்டு வந்து நீ நைட்டுக்கு சமைக்கணும். இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா குட்டி கத்திரிக்காய் கிடச்சி, அதனால் வந்து நம்ம கத்திரிக்காய் என்ன கத்திரிக்காய் குழம்பு செய்யலாம்னு நினச்சிருக்கேன். நான் இது வரைக்கும் இந்த குழம்பு வச்சதே இல்லை, நாளைக்கு தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். இது என்ன டான்ஸு? டிஸ்கோ சந்தி டான்ஸ். என்ன சொல்லி கொடுத்தாங்க மியூசிக் கிளாஸ்ல? இவ்வளவுதான் சொல்லி தந்தாங்களா? ஏன் மறந்து போச்சு? நீ கத்துக்கிட்டியா? எங்க பாடு? சரி பாடு, சும்மா பாடு. இது என்னடா மௌன ரகத்துல வருண் பாடு? மௌன ரகத்துல வருண் பாடு அந்த மாதிரிலாம் பாடிக்கிட்டு இருக்க. இந்தா போயிட்டா, கீழே விழுந்துட்டா. எப்படி சரி எப்படி பாடலாம் வெக்கி சோறு? மைக்கா பாப்பா கிசார் எப்படி தெரியுமா பாடுறான்? மௌன ரகத்துல, மௌன ரகத்துல வருண் பாடுறான் பாத்தியா? உங்க மியூசிக் டீச்சரே ஓடி போயிருவாரு. மிஸ்ஸா சாரா, மிஸ்ஸா சாரா மியூசிக்கு மிஸ்ஸா. சரி ஒரு இடத்துல நின்னாதான் பேச. ஏன் யாரெல்லாம் நல்லா பாடுந்த? நீ இன்னைக்கு யாரு கூட உட்காந்துருந்தா? பால் மட்டும் தான் குடிச்சிட்டு வந்தாலாமா? நீ முருங்கக்காய் என்ன பாவம் பண்ணிச்சு? நல்லா இருப்பாமா? கீழே வச்சிருமா? நல்ல பிள்ளைலாம் உங்க பொண்ணான கையால கொஞ்சம் கீழே வச்சிருங்க. போதும், வேற சும்மா பேசுங்க. கைய இப்போ நல்லா தண்ணி பிடிக்கிறதுக்கு ரெண்டு பேரையும் அனுப்பி விட்டேன். இன்றைக்கி வந்து எல்லோரும் பிடிச்சி முடிச்சுட்டாங்க போல. அதனால் வந்து தண்ணி நிற்கிற டைம் ஆயிடுச்சு, நல்லா ஃபாஸ்ட்டாக வந்துச்சு. இது ரெண்டு, அப்புறம் இன்னும் ரெண்டு கூட நாலு கூட தண்ணி மட்டும் தான் பிடிச்சேன். இன்றைக்கி நைட்டுக்கு என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் சந்தையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மல்லித்தலை கிடச்சிச்சா, அதனால் மல்லித்தலை சட்னி, தேங்காய் சட்னி வச்சுக்கலாம், இட்லி ஊற்றிக்கலாம். அது வந்து நமக்கு ஈஸியாக வேலை முடியும், பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். என் பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சேமியா உப்புமா, ரவா உப்புமா அதெல்லாம் பிடிக்காது. சப்பாத்தி சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடியாப்பம் புட்டு அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. இந்த உப்புமா ஐட்டமே ஆகாது. பாப்பா கொஞ்சம் ரவா உப்புமா பிடிக்கும், என் பையனுக்கு சுத்தமாக பிடிக்காது. இப்போ வந்து மாவு வண்டி வருதான்னு குண்டாவை எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்ருந்தோம். நைட்டுக்கு சமைச்சிட்டு பாத்திரம் கொஞ்சம் கிடக்குது, அதை கழுவி வைக்கணும். அப்புறம் நாளைக்கு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அதனால் வந்து அதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுட்டு படுக்க வேண்டியதான். இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு 8:30 இருக்கும். போய் தான் சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். பாப்பா பார்த்திங்கன்னா அவளுக்கு காயெல்லாம் எடுத்து வைக்கிற வேலையை கொடுத்துட்டு அவள் உட்காந்து எடுத்து வச்சிட்ருக்கா. என் பையனுக்கு வந்து அந்த ரெண்டு கூட தண்ணி இருந்துச்சுல, அவனை பிடிக்க சொல்லி அந்த வேலை நல்லா ரெண்டு பேரும் வேலை செஞ்சு தருவாங்க. பாப்பா வந்து என்றைக்கோ ஒரு நாள் தான் என் பையன் நல்லா வேலை செஞ்சு தருவான். இப்போ மல்லித்தலை வந்து ஒரு கட்டு வாங்கிட்டு வந்தோம்னா பாதி இதாக போட்டிருக்கேன். நம்மளுக்கு ஒரு நேரத்துக்கு இது போட்டால் சரியாக இருக்கும். அது வந்து ஒரு வண்டியில் வரும். இந்த வாரமே பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் ஆப்பத்துக்கு மாவாட்டி, அதோடு சரி இட்லிக்கு மாவாட்டவே இல்லை. வீட்டில் உளுந்துருந்தால் நம்ம டக்குன்ட்டு ஊற வச்சுருவோம். கடையில் போய் வாங்குறதுக்கு கடை ஒன்றும் ரொம்ப தூரத்தில் இல்லை, கீழே தான் இருக்குது.
அது ஒரு சோம்பேறித்தனமாகி போச்சு. ஏன்னா இதே நமக்கு 20 ரூபாய்க்கு வாங்கினா சரியாக இருக்கும், இப்போவும் சாப்பிட்றதுக்கு காலையிலேக்கும் சரியாக இருக்கும். இதுக்கு எதுக்கு உட்காந்து ஆட்டிகிட்டே, நம்ம ஒரேடியாக ஞாயிற்றுக்கிழமைக்கு ஆட்டிக்கலாம் அப்படின்ட்டு வச்சுட்டேன். இப்போ வந்து இட்லி ஊற்றிட்டுருக்கேன், மல்லித்தலையும் வந்து அலசி வச்சுட்டேன். இப்போ சட்னிக்கு வந்து எல்லாம் வதக்கிட்டுருக்கேன். வெங்காயம், வரமிளகா, அதுக்கப்புறம் ஒரு 2 பல் பூண்டு, கொஞ்சம் தேங்காய், மல்லித்தலை இதெல்லாம் போட்டு உப்பு போட்டு வதக்கிட்டுருக்கேன். இன்னும் தேங்காய் சட்னி கொஞ்சம் அரைக்கணும். ஏன்னா மல்லித்தலை சட்னி நம்ம தனியாக வச்சு சாப்பிட்றதோட தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு தான் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் அந்த பக்கம் வந்து தேங்காய் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இந்த உட்காந்து சேர வேலையே ஆகாது, அதனால் இப்படி நின்றுட்டே வந்து எனக்கு சேரதை பிடிக்கும். நீங்கள் வந்து நினைக்கலாம் முன்னாடியே இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் சமைக்க வேண்டியதானது, ஆனால் எனக்கு வந்து அதை கட் பண்ணுற டைம் எடுக்கும் கீழே உட்காந்து கட் பண்ணும்போது. இப்படி செய்யும்போது தான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வேலையான மாதிரி இருக்கும். அதனால் இப்படி தான் உள்ள கிச்சனுக்குள்ளே வந்துட்டு நமக்கு ஒரு அரை மணி நேரத்தில் வேலையை முடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி தான் நான் வந்து சமைப்பேன். நீங்கள் எப்படி அப்படி சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா நான் தான் ஸ்லோவாக பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா மல்லித்தலை சட்னிக்கு வந்து வதக்கி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதே பாத்திரத்தில் வந்து நம்ம சட்னி தாளிச்சிக்கலாம். அந்த சில்வர் பாத்திரத்தில் வந்து நம்ம தாளிக்கலாம். அது வந்து எனக்கு என்னமோ ரொம்ப இது என்னது ரொம்ப ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதுதான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. நம்ம கிண்டுறதுக்கு வைக்கிறதுக்கெலாம் அது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குல்ல, அதனால தான் இதில் தாளிச்சிட்ருக்கேன். என்னடா இத்தினோண்டு சட்னியை இதில் தாளிக்கிறீங்கன்னு நினச்சிடாதீங்க. அதுக்காக தான் இதில் தாளிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னியும் தாளிச்சிட்டேன். நம்ம மல்லித்தலை சட்னி மட்டும் அரைக்கணும், அவ்வளோதான். இப்போ இட்லியும் பார்த்திங்கன்னா ஒரு இதுதான் வேக வச்சது கரெக்டாக இருக்கும். பிள்ளைங்கன்னா பாப்பா ஒன்று சாப்பிடுவான், என் பையன் 2 சாப்பிடுவான், நான் 2 சாப்பிடுவேன், இது சரியாக இருக்கும். பத்தலைனா வந்து தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். காலையில் வச்ச சாம்பார் இருக்குது, சட்னி 2 சட்னி வந்து அரைச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பால் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். இன்னும் இவ்வளோ பாத்திரம் கிடக்குது, பாத்திரத்தை கழுவிட்டு இன்னும் பிள்ளைங்கள சாப்பிட வச்சுட்டு போய் படுக்க வேண்டிதான். இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து இட்லி வச்சு கொடுத்துட்ருக்கேன். பாப்பாவுக்கு வந்து அவ்வளோக்கா சாம்பாரில் பிடிக்காதாவ சாப்பிட்றதே ஒரு இட்லி, அவளுக்கு கொஞ்சம் தேங்காய் சட்னியும் மல்லித்தலை சட்னியும் கொடுத்தா சாப்பிட்டுக்குவான். இப்போ 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. சூடாக இருக்குன்ட்டு அப்படியே வச்சுட்டு உட்காந்துருக்கா. அதுக்கப்புறம் போய் இட்லி பிச்சு கொடுத்தேன். அவங்க சாப்பிட்றதுக்குள்ளே நம்ம வந்து போய் பாத்திரத்தெல்லாம் கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சாப்பிட வச்சா தான் நமக்கு வேலை முடியும். அவங்க 2 பேர் சாப்பிட்டுட்டு போய் படுத்துட்டாங்கன்னா அப்புறம் நமக்கு வேலை செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இல்லைன்னா இவங்களை வந்து கூட கத்திக்கிட்டே கிடக்கணும், அதுக்கு தான் சரியாக இருக்கும். அதனால் பாப்பாவும் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் சரி நம்ம பாத்திரத்தை கழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்ததுலேருந்து உட்காரவே இல்லை. 6:30 வேலையை ஸ்டார்ட் பண்ணுறது. இப்போ பார்த்திங்கன்னா 9:30 ஆகிட்டு. இனி வந்து நம்ம பாத்திரத்தில் கழுவிட்டு போய் சாப்பிட்டு எப்படின்னு இந்த வீடியோவெல்லாம் எடிட் பண்ணிவிட்டு இது அப்லோட் பண்ணிவிட்டு படுக்க 11 மணி ஆயிரும். பாப்பா வந்து சாப்பிட்டு வந்து கையெல்லாம் கழுவியாச்சு. நானும் வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டேன். கழுவி வச்சுட்டு பால் மட்டும் காய்க்கணுமோ அதை மட்டும் அடுப்பில் வச்சு விட்ருக்கேன். இன்னும் நாங்கள் சாப்பிடல. எங்களோட நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் மற்ற பாத்திரத்தெல்லாம் கழுவணும். அந்த சட்னி இட்லி இதெல்லாம் அப்படியே இருக்குது. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறமா கழுவோம். இதோட ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விலாகை நம்ம முடிச்சுக்கலாம். ஏன்னா இப்போவே மணி பார்த்திங்கன்னா 9:30 ஆகிட்டு. இனிமேல் நம்ம இப்போ பாத்திரத்தை கழுவியாச்சு, இன்னும் நான் சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு இப்போ எடுக்கிற வீடியோவை எடிட் பண்ணி இன்றைக்கி நைட்டு போஸ்ட் பண்ணணும். அப்புறம் காலையிலைக்கு வந்து இன்னும் காயில் வெங்காயம், நாளைக்கு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கலான்ருக்கு, அதனால் வெங்காயெல்லாம் உரிச்சு வைக்கணும். இது முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், குட் நைட்.